தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பையும் வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டு அளிக்கும் உரிமையை அளிக்கவும் தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்தில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் வட மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை கண்டித்தும் பேரணி நடைபெற்றது. மேலும் தமிழகத்தில் வட மாநிலத்தவர் குடியேறுவதை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தமிழக அரசு வாக்களிக்கும் உரிமை மற்றும் குடும்ப அட்டை வழங்கக்கூடாது எனவும் நாம் தமிழர் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்திக்காரர்களுடைய திணிப்பை கண்டித்து தூத்துக்குடி மண்டல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்துகிற பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்குது. தொடர்ச்சியாக 1938 காலத்துக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக 100 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்தி என்ற மொழி எங்களுக்கு எதிரி அல்ல. உலகத்தின் இந்தியோ பிரெஞ்சு மொழியோ இல்லை சைனீஸ் மொழியோ இல்லை மலையாளமோ தெலுங்குவோ எந்த மொழிக்கும் தமிழர்கள் நாங்கள் எதிரி கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமாக நீங்கள் இந்த மொழியை படிக்க வேண்டும், இந்த உடையை உடுத்த வேண்டும், இந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொல்வது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு எதிரானது. எனக்கு தேவைப்பட்டால் உலகத்தின் எந்த மொழியையும் படிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் உலகம் முழுமைக்கும் சென்று ஆங்கில மொழியை ஆங்கிலேயனை விட அழகாக பேசுவார்கள். அப்போ ஆங்கிலேய மொழியை நாங்கள் படிக்க விரும்புகிறோம். ஆனால் திணிக்காத மும்பையில் வாழ்கிற டெல்லியிலே வாழ்கிற எங்களுடைய தமிழர்கள், குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய தமிழர்கள் மும்பையிலே தாராவி பகுதியில் நிறைந்து வாழ்கிறார்கள். அவர்கள் அங்கே போய் வியாபாரம் செய்வதற்கு இந்தி மொழியை படிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், அது வேறு. ஆனால் கட்டாயமாக இந்தி படித்தாதான் வேலை. குறிப்பாக இந்தியாவுடைய ஐஎஃப்எஸ் இந்திய வெளியுறவு துறைகளில் நீங்கள் இந்தி படித்தால் மட்டும்தான் அதிகாரியாக வர முடியும் என்று சொல்வது என்பது அது திட்டமிட்ட இந்தி திணிப்பு. அதற்கு எதிராகத்தான் இந்த பேரணியும் இந்த பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது.